வணக்கம். என் பேர் கேசவமூர்த்தி, கோவையிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து ஒரு HRCOM எஜுகேஷ்னல் கன்சல்டன்ட், அதாவது மனிதவள ஆலோசகர் மற்றும் கல்வி ஆலோசகர். இந்த ஒரு சேவையை நாங்கள் ஒரு கடந்த 20-25 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் எங்களால் பயன்பெற்றிருக்காங்க. இப்போ ஒரு புது முயற்சி ஒன்று நாங்கள் செஞ்சு வரோம். இது எப்படின்னா, 6-10 வரை படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி முகாம் நாங்கள் கொடுக்குறோம். அதனுடைய விவரம் தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். இந்த பயிற்சி முகாம் எப்படின்னா, அவங்க ஒரு 2 மணி நேரம் அந்த பயிற்சி. அந்த 2 மணி நேரத்தில் முதல் ஒரு வந்த உடனே ஒரு சின்ன ஒரு உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் ஒரு ஓட்டப்பந்தயம் அல்லது ஒரு நடைப்பயணம் ஒரு 100 மீட்டருக்கு மட்டும். அது முடிந்த பிறகு அவங்க வந்து ஒரு லேண்டில் ஒரு ஃபார்மில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் பண்ணும்போது நாங்கள் அந்த ஒர்க் பண்ணிகிட்டே சில கணிதம் மற்றும் ஆங்கிலம் பாடங்களை கதை வழியாக அவங்களுக்கு சில பாடங்களை எடுப்போம். ஸோ அவங்க கை வந்து ஒர்க் பண்ணும், காது வந்து இந்த கதைகளை கேட்கும், கதைகளை கேட்டு அதில் உள்ள அந்த கணிதத்தையும் ஆங்கிலத்தையும் புரிந்து கொள்வார்கள். வாய் வந்து ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லும். இதுதான் அந்த கான்செப்ட். இது வந்து இந்த கொரோனா பீரியடில் வந்து அந்த எதிர்ப்பு சக்தியை டெவலப் பண்ணுறதுக்கும், அப்புறம் ஸ்கூல் இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு அந்த நாலேஜ் கண்டினியூட்டி தொடர்ச்சி இருக்கணும், அந்த படிப்பு சம்மந்தமாக ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற விஷயம். ரெண்டாவது வந்து கணிதமும் ஆங்கிலமும் கற்றுக்கிறது கொஞ்சம் மாணவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை கதை வழியாக சொல்லும்போது அவங்களுக்கு அது ரொம்ப புரியும் என்ற ஒரு முயற்சி. இதை நாங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் வழியாக ரொம்ப நாளாக பண்ணிட்டு தான் இருக்கோம். கதை வழியாக கணிதத்தை எடுத்துகிட்டு தான் இருக்கோம், அண்ட் மென்டல் எபிலிட்டிங்கிறது எடுத்துகிட்டு தான் இருக்கோம், ஆங்கிலத்தையும் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இது வந்து இந்த பயிற்சி வந்து சனிக்கிழமை 9-11 மணி முடிய, மறுபடியும் 4-6 மணி முடிய மத்தியானம் ஈவினிங். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை 9-11 முடிய, மறுபடியும் ஈவினிங் 4-6 மணி முடிய. இந்த மாதிரி 4 பேட்சாக நம்ம பண்ணுறோம். ஒரு பேட்சுக்கு 5 மாணவர்கள் தான், ஏன்னா இந்த சோசியல் டிஸ்டன்சிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறனால 5 மாணவர்கள் தான். அந்த 5 மாணவர்கள் மட்டும்தான் இந்த ஒரு பேட்சில் இருப்பாங்க. அந்த மாணவர்கள் என்ன பண்ணோன்னா, 6-10 வகுப்பு படிக்கும் மாணவர்கள் ஒரு ஃபுல் ட்ரெஸ் போட்டு வரணும். அப்படின்னா ஒரு டிஷர்ட் மாதிரி ஒரு ஷர்ட்டு, ஒரு ஃபுல் பேண்ட் போட்டு வரணும். அந்த ஃபுல் பேண்ட் வந்து இந்த வாக்கிங் ஜாகிங் போகிற பேண்ட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒரு ஷூ போட்டு வரணும், ஷூவோ அல்லது கேன்வாஸ் ஷூவோ போட்டு வரணும். ரெண்டாவது மாஸ்க் போட்டு வரணும். அவங்க போட்டு வரும்போது ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரோம். இதில் வந்து இந்த பயிற்சியில் ஒரு மணி நேரம் கழித்த பிறகு நாங்கள் கொஞ்சம் பிஸ்கட் கொடுப்போம். அந்த பிஸ்கட் குடித்து அந்த தண்ணி, அது வந்து ஒரு பிரேக் டைம், ஒரு 5-10 மினிட்ஸ் ஒரு பிரேக் டைம் இருக்கும். பிஸ்கட்டும் தண்ணியும், அவங்க கொண்டு வந்த தண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த முறையில் நம்ம இதை பண்ண முயற்சிருக்கோம். ஸோ இது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தா, இது வந்து காரமலேருந்து வெள்ளிங்காடு போகிற வழியில் தண்ணீர் பந்தல்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டாப்பில் ஒரு விவித் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூல் மேக்குப்புற உள்ள காம்பவுண்டுக்கு அடுத்த இடத்துல இது நடக்குது. அது வந்து ஒரு கோவிந்த் ட்ரீ பார்க் அப்படின்னு ஒன்று நம்ம அங்கே பண்ணிகிட்ருக்கோம். அந்த கோவிந்த் ட்ரீ பார்க்கில் தான் இந்த பயிற்சி முகாம் நடக்க போகுது. ஸோ மாணவர்கள் எல்லாரும், இஷ்டம் இருக்கிறவங்க எல்லாமே இதில் கலந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதில் வந்து இஷ்டம் இருக்கிறவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுடைய பெயர், எந்த கிளாஸ் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9952419531. மறுபடியும் சொல்கிறேன், 9952419531. இந்த பயிற்சியை வந்து 5 கிளாஸ் வந்தவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நீங்கள் மாற்றிக்கலான்னு நம்புகிறேன். நன்றி.